வணக்கம் வாக்காள பெருமக்களே, புரியுது நீங்கள் யோசிக்கிறது, என்னடா வீடியோ டிலே பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்காதீங்க. ப்ளஸ் வியூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் வி ப்ராட் ஆக்ஷன் கேமரா. அது என்ன ஆக்ஷன் கேமரா, எவ்வளோ என்னென்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு தனியாக வீடியோ பண்ணுறேன். ஸோ எஸ், இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை வந்து ஒரு வேலையாக புதுக்கோட்டை போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பணும் ஃப்ரெண்டு கூட. சரி, நம்மளும் விழாவுக்கு பண்ணலையே, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இதே ஒரு விலாக பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலாக வேற ஒருத்தரை பார்க்கறதுக்கு தான் போகிறோம் புதுக்கோட்டைக்கு. திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வரும் புதுக்கோட்டை. அவன் அந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து சித்தன்னவாசல் போகலாம் அப்படின்றது தான் பிளானு. சித்தன்னவாசல் நான் போனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புதுக்கோட்டை சைடே, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ புதுக்கோட்டையில் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கோ. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:44 ஆகுது, 1.5 மணி நேரம் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன் புதுக்கோட்டை ரீச் ஆகிறதுக்கு. எப்போவுமே ஏர்லி மார்னிங் ரைட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. இந்த பிளான்லாம் பண்ணதில்லை. வயர்லெஸ் ரோடா? வயர்லெஸ் ரோடா பையன் சொல்கிறான். சரி ஓகே, ஹோப் இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ஏன் அந்த பழைய வியூ என்னாச்சு, பழைய இதில் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய கதை. ஸோ அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஆக்ஷன் கேமரா இல்லை. முதல்ல நான் ஹெல்மெட்டில் வந்து ஒரு கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணி அதில் மொபைல் வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஏதாவது ஒரு அப்கிரேடேஷன் பண்ணலாம் வ்ளாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸோ ஹெல்மெட்டும் ஆக்ஷன் கேமராவும் இப்போ தான் வந்து நான் புதுசாக வாங்கினேன். ஹெல்மெட்டில் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று நடந்து போச்சு. அட, எங்கிட்டயா போகிறீங்க? ஸோ இந்த டியோவில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டியோவில் தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா வெறும் 250 ரூபாய்க்கு தாங்க பெட்ரோல் போட்டேன். சரணி எஃப்ல வந்து நின்றுச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாலே ஒழிஞ்சிருக்கும் போல இருக்கு டேங்க். ஓகே, பேக் டு த ஸ்டோரி. நான் அந்த ஹெல்மெட்டில் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக சில பல ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இந்த 5 கிலோ டம்பிளை தூக்கி வந்து நான் வச்சுருந்தேன் ஹெல்மெட் மேலே ஒரு வெயிட்டுக்கு, அது ஸ்டிக் பண்ணுறதுக்காக. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக தாண்டா வரேன், டயர் வலுக்க ஆயிடுச்சோ. அந்த டம்பிள்ஸு ஸ்கிட் ஆகி, இப்போ நான் ஸ்கிட் ஆன மாதிரி டம்பிள்ஸும் ஸ்கிட் ஆகி மொபைல் மேலே ஒழிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா day 4 நினைக்கிறேன், வித்தவுட் மொபைல், நோ கால்ஸ் நோ மெசேஜஸ் 4 நாளாக வந்து. ஸோ அதுக்கும் விலாக் கண்டினியூ பண்ணாமல் இருக்கிறதுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஃப்ரெண்டு கூப்பிட்டா, அப்படி புதுக்கோட்டை போயிட்டு வந்துடுவோம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நல்ல சான்ஸ் ஆச்சு, இதே ஒரு விலாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பிட்டோம். இன்னும் எதுவும் ஹைவே கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ வந்து புதுக்கோட்டை ஹைவேல நம்ம கனெக்ட் ஆகிவிட்டோம். கீரனூர் தேவிப்பட்டினம் துப்பாக்கி தொழிற்சாலை சாப்பிட்டாச்சு பார்த்தீங்கன்னா காலையில். ஏன்னா இப்போவே 10:00 கிளம்புறதுக்கு, அதனால சாப்பிட்டு தான் கிளம்பணும். ஸோ அது பிரச்சனை இல்லை, மதியான சாப்பாடு தான். புதுக்கோட்டை 46 கிலோமீட்டர் இங்கேருந்து, இன்னும் 46 கிலோமீட்டர்ஸ் மோர். ஸோ புதுக்கோட்டையிலேருந்து ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு அங்கேருந்து சித்தன்னவாசல் இப்போ போயிடும். ஸோ இப்போ இந்த சித்தன்னவாசல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான், அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் சித்தன்னவாசல். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க இந்த மாதிரி, ப்ரோ நீங்கள் போகும்போது அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் எதுவுமே காட்ட மாட்றீங்க, எதுவுமே சொல்ல மாட்றீங்க, இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். பட் ரொம்பவும் என்னால் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. ஸோ அது கைடு மாதிரி ஆயிரும். அதுவும் இல்லாமல் நான் பிளான் இல்லாமல் தான் ஒவ்வொரு பிளேஸுக்கும் நான் போகிறேன், அதே சுற்றி பார்க்குறதுக்காக தான் போகிறேன். அங்கே வந்து நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா என்னால் என்ஜாய் பண்ண முடியாது அந்த பிளேஸில். ஸோ வந்து நான் என்ன என்ஜாய் பண்ணுறேனோ, நான் என்ன பார்க்குறேனோ, நான் என்ன தெரிஞ்சுக்கிறேனோ அதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். அதை தாண்டி எனக்கு இன்ஃபர்மேட்டிவாக நான் நிறையா கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் அதுக்கு முன்னாடி நிறையா ரிசர்ச் ஒர்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு அது மாதிரி போகணும். ஸோ அதுக்கு நிறைய பிளானிங் இருக்குது. நாங்கள் ட்ரிப்பே பிளான் பண்ணாமல் போகிறனால நாங்கள் அதுக்கெல்லாம் பிளான் பண்ணுறது எங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அது அப்படியே உங்களுக்கு இருக்கும், அவ்வளோதான். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 27/12/2020. ஸோ இந்த 3 நாளில் நியூ இயர் வரப்போகிறது. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஆல். மேபி இன்னொரு லாக்டவுன் வர்றதா சொல்லிட்டு இருக்காங்க, பையன் கொரோனா வரப்பலையா. ஸோ அவரையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஏரி மாதிரி தெரியுது, ஏரி இருக்குது பெருசாக. அது என்ன ஏரின்னு தெரில, நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த ஏரி. அந்த ஏரியை அப்போ வந்து இந்த ஏரியை இப்போ தான் பார்க்குறேன், எனக்கு தெரியல இது என்ன ஏரின்னு. பட் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, பெருசாக இருக்குது. புதுக்கோட்டை 42 கிலோமீட்டர்கள் வந்துவிட்டோம்.
ஏர்போர்ட்டை வந்து நம்ம தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இந்த ரூட்டில் காட்டா என்ன இருக்குன்னு தெரில, ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக காட்டுற மாதிரி வந்தால் நான் வரேன் ட்ரெயினுக்கு. ஓகேவா? ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை வந்துட்டோம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கில் எதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ட்ராக் எதுவும் சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபியூ மோமெண்ட்ஸ் லேட்டர். ஸோ கேட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 11:50 ஆகிடுச்சு மணி, 12 மணி ஆக போகுது. நம்ம சூரியன் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர என்தூசியாசமாக போட்டு வெளுத்து வாங்குறாரு. ஸோ இப்போ நம்ம புதுக்கோட்டை உள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது புதுக்கோட்டைக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை தான் பார்க்கணும். ரோட் டைவர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க. ஹைவேல கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து நிறையா போயிட்டுருக்கு. புதுக்கோட்டை திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை வர ஹைவே, ஐ திங்க் NH336 நினைக்கிறேன். சரி, நான் அது ஒரு நேஷ்னல் ஹைவே. வெயில் வேறு பயங்கரமாக வாட்டுது. எனக்கு இந்த புது ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா தலையில் கரெக்டாக செட் ஆகலை இன்னும். ஏன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போட்டு வரேன் லாங்கு. எனக்கு தலையெல்லாம் பயங்கரமாக, அந்த தலை வாயிலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலிக்குது. இது போட்டிருக்கிறது ஒரு பிரேக் எடுக்கணும் சீக்கிரமாக. ஸோ கொரோனா ரிட்டர்ன்ஸ், இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது அப்பாடா ஒளிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்க நேரத்தில் திரும்பவும் வந்துட்டேன்டா அப்படின்னு கிளம்பி வந்துடுச்சு 2வது வேவ். ஸோ திருப்பி ஒரு லாக்டவுன் வருமா, அது எத்தனை நாளைக்கு இருக்கும், அந்த விஷயத்தெல்லாம் வந்து யோசிப்போம். கைஸ், இப்போ அவரோட ஃப்ரெண்டோட வேலை முடிஞ்சு இப்போ நம்ம வேலை ஸ்டார்ட் ஆக போகுது. சித்தனை வாசல் தான் வந்து போயிட்டுருக்கோம். சாப்பிட்டாச்சு. இப்போது மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு இப்போ நேராக சித்தனை வாசல் தான் போயிட்டுருக்கோம். நடுவில் ஒரு பிரேக் இருக்கலாம் சொல்லுங்கிட்டு தான் இப்போ பேசிகிட்ருக்கேன். ஸோ புது வியூ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹெல்மெட் செட்டப் பார்த்தீங்கன்னா புது ஹெல்மெட் அண்டு புது ஆக்ஷன் கேமரா. ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றத வந்து ஃபைனல் வீடியோவில் பார்ப்போம். சித்தனை வாசல் போய் பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயின் என்ட்ரன்ஸில் உள்ளே வர்றதுக்கு 10 ரூபா, அதுக்கப்புறம் வண்டிக்கு வந்து டோக்கன் 5 ரூபா, அதுக்கப்புறமா வந்து இங்கே சமண படுக்கை பார்க்க மேலே போகிறதுக்கு வந்து 25 ரூபா டிக்கெட்டு. இந்த பக்கம் உங்களுக்கு வியூ தெரியுதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி மலை மேலே ஏறிட்டுருக்கேன் இப்போ. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து சமணர் படுக்கை. Thank you.
பொழுது படிச்சான் படிச்சான் அடி பல்லகளை உடைச்சு போறேன் படிக்க தெரிஞ்சா படி பார்த்துட்டு வந்துட்டோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேவ் பெயிண்டிங். ஸோ சித்தனவாசல் கேவ் பெயிண்டிங் இது. அந்த பக்கம் வந்து சமணர் படுக்கை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். இப்போது இது பார்த்து முடித்தாச்சு. இந்த இடத்து இங்கே வந்து 25 ரூபா டிக்கெட் அகைன் கேட்குறாங்க. எதுக்குன்னு தெரில. ஃபஸ்ட்டு என்ட்ரியே 20 ரூபா, அதுக்கப்புறம் 25 ரூபா, திரும்ப இங்கே 25 ரூபா. டூ மச் ஆஃப் டிக்கெட்ஸ் போடுறாங்க. ப்ளஸ் வந்து இந்த பக்கம் போட் ரைடிங் இருக்குது, அதுக்கப்புறம் பார்க்கெலாம் இருக்குது. எங்களுக்கு இப்போ மணியே 4 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 6 மணி ஆயிரும். அதனால் வந்து நாங்கள் இப்போவே வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ இந்த விலாக் வந்து இதோட முடிஞ்சு. அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் நெக்ஸ்ட் விலாக் கூடிய சீக்கிரம் வரும். இந்த வாரமே நான் அது வந்து பிளான் பண்ணிட்டேன். ஸோ அந்த விலாக் சீக்கிரம் வரும். ஸ்டே டியூன்ட். டாடா.